சொல்லுமா. டேய் மாமா கால் பண்ணியா? எந்த மாமா? உனக்கு இருக்கிறதே ஒரு மாமா தானே? என் ஃப்ரெண்டு ரமேஷே நான் மாமனு தான் கூப்பிடுவேன். அப்போ அவன் எனக்கு யாரு? இந்த கிண்டலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இப்போ நீ அவருக்கு கால் பண்ணி விஷ் பண்ண, இன்னைக்கு அவருக்கு பர்த்டே. மா சும்மா இருமா, நீயே சொல்லுமா, நான் வேலையாக இருக்கேன் படிச்சிருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிரு. நானே அவர் எதுக்கு பிறந்தா நினச்சிட்டு இருக்கேன், அவருக்கு கால் பண்ணு கீழ் பண்ணு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீ எடுத்து மட்டும் விஷ் பண்ணல, என்கிட்ட பேசிடாத. சரி சரி, நான் கால் பண்ணுறேன் கால் பண்ணுறேன். இப்போவே எடு. நீ வெய், நான் பண்ணுறேன். சரி எடுத்து மறக்காமல் பேசிடு. இவனுக்கு பண்ணலாமா வேணாமா? பண்ணுவோம். நீ இப்போதான் மாமா கால் பண்ண, மாமா கால் ஆன்சர் பண்ணல. மாமா ஏதாச்சும் ஒர்க்கில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். உனக்கு கால் பண்ணார்னா நான் ஏதாச்சும் ஒர்க்கில் இருக்கேன்னு சொல்லிடு, சரியா? ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் தூங்க போகிறேன். நான் தூங்கி ஏந்திரிச்ச உடனே உனக்கு கால் பண்ணுறேன், சரியா? சரிமி, பை. ஐயோ டேய், பிஸியாகவே இருக்க மாட்டியாடா? ஆமாம்மா ஆமாம்மா, உங்கள் பர்த்டேனு கேள்விப்பட்டேன். ஸோ ஹாப்பி பர்த்டே. எப்போவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. அம்மா சொன்னாங்க பர்த்டேன்னு. அப்புறம் அம்மா என்ன ஸ்பெஷல் பர்த்டேக்கு? ஹலோ, அப்பா வெளியே போயிருக்காரு. நீங்கள் யார்? படபடுக்கும் இவன் மனது, துடையவளின் விரல் கேட்டு அடையேங்குது இவன் மனது. அழகடி அதில் விழுந்தேன், நாலடி வலியடி என் இதயத்தில் தான் இதழினை நீ அசித்தால் ஏனடி, இதயத்தில் இசை கேட்குதடி ஏனடி, இது காதல் தானடி பாரடி, நான் விழுந்திடவா யாரடி, நீ சாரல் தானடி மழையடி, நான் நரைந்திடவா.
உயிர் பறித்திட அருகில் வந்தாய். ஆதி, நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ் ஒவ்வொருக்கெல்லாம் லீவ் சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோ, ஏன்னா மாமா நம்மளை கேரளா கூப்பிட்ருக்காங்க. நான் ஆல்ரெடி டிக்கெட்டெல்லாம் போட்டேன், டிக்கெட்டோட காப்பி உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டுருக்கேன். ஓகேடா, டேக் கேர்.